Ryan Little. Thank you.
தந்தை மகன் தூயாவின் பெயராடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, உங்களை அன்போடு இந்த புனிதமான நன்றி திருப்பலிக்கு நாங்கள் அழைக்கின்றோம். இந்நாளில் திரு சபரிமுத்து, திருமதி மரியானந்தம், திரு சேவியர், திருமதி குழந்தை திரேஷ், இவருடைய அன்பு பிள்ளைகள் லிவிங்ஸ்டன், செலின் இவர்கள் இருவரும் சேர்ந்து நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். கேத்ரின் நேசிகாவை இறைவன் இந்நாள் வரை வழிநடத்தியதற்காகவும், குறிப்பாக இன்றைய நாளில் இந்த விழா சிறப்பான முறையில் நடைபெற இறைவனுடைய ஆசிரை வேண்டி ஜெபிக்க அழைக்கிறார்கள். ஆகவே அன்பு இறை மக்களே, இந்நாளில் இந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம். மேலும் இன்று நம்முடைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கிற தந்தை பிரபாகரனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். இயேசுவில் பிரியமானவர்களே,
இத்தூய மருந்துகளை தகுதியான ஒப்பு கொடுக்க நாம் செய்த குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து பார்த்து இறைவன் முன்னிலையில் மனம் வருந்தி மன்னிப்பே வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனிலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் பாதுகாவலான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீதும் அது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவினொன்றே பின் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மெய் மன்றாடுகின்றோ. அரசர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வசனங்கள் 42-44 முடிய இறை வசனங்கள். ஏழை கைம்பெண்ணுக்கு உதவி செய்தல். அப்பொழுது இறைவாக்கினர் குழிவினரை சார்ந்த ஒருவரின் மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுது, உம் அடியவனாகிய என் கணவர் இறந்து விட்டார், அவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய கடன்காரன் என் இரு பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான் என்றார். எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய் என்று சொல் என்றார். அதற்கு அவர், உம் அடியவனாகிய என்னிடம் களையத்தில் சிறிது எண்ணெய் மட்டும் இருக்கிறது, வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சங்கமம் இனிய சங்கமம், நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம் 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 இனிய சங்கமம்.
சங்கமம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-6 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
ஆண்டவர் யோவான் எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-15 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-15 முடிய. இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்று பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருள் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும், சீமோன் பேதுருவின் சகோதரனான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தவருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருள் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனிமையாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இறை வார்த்தைகள் இன்றைய நாளில் நம்மை பகிர்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்றது. வகுப்பறையிலே ஒரு ஏழை மாணவன் மதிய உணவு உண்ணச் செல்கிறான். அவனுடைய அந்த மதிய உணவு டிஃபன் பாக்ஸை திறந்து அந்த உணவை உண்பது தயாராக இருக்கிற போது திறந்து பார்க்குறான், எம்டி பாத்திரம். மற்ற குழந்தைகளெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இவன் என்ன செய்கிறான், சாப்பிடுவது போல பாசாங்கு செய்துவிட்டு தன்னுடைய கையை கழுவ செல்கிறான். கழுவி விட்டு அதே வகுப்பறையில் தன்னுடைய டிஃபன் பாக்ஸை எடுத்து மூட வந்தபோது, மூடி அந்த டிஃபன் பாக்ஸினுடைய எடுத்து பைக்கில் வைக்கிற போது கனமாக இருப்பதை பார்க்கிறான். முன்னாடி லேசாக இருந்தது, இப்போ கனமாக இருக்கே என்ன காரணம் அப்படின்ட்டு திறந்து பார்க்கிற போது அதில் எல்லா வகையான உணவுகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. எல்லா உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன என்று சுற்றி பார்த்தபோது தன்னுடைய நண்பர்கள்தான் அவர்கள் வைத்திருந்த உணவிலிருந்து தனக்கென்று ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பையன் நினைக்கிறான். அவனுடைய நண்பர்களும் கிட்ட வந்து சொல்கிறார்கள், உன்னிடத்தில் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும்,
எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீனும் என்னுடைய நண்பன் தான் என்று சொன்னார்களாம். இறையேசு பிரியமானவர்களே, நம்மிடம் கூட ஒரு சில குறைகள் இருக்கிறது, பற்றாக்குறைகள் இருக்கிறது. ஒரு வேளைக்கு ஒருத்தருக்கு தேவைப்படுகிறோம், ஒருவருக்கு அதிகமாகவே இருக்கும். அதை பகிர்ந்து வாழ இறைவன் நம்மை அழைப்பு விடுக்கிறார். தொடக்க கால கிறிஸ்தவ மக்களிலே தேவையில் இருப்போர் யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் எல்லாமாக இருந்தது, அது பொதுவாக இருந்தது என்று சொல்கிறார்கள். எல்லாருமே வச்சிருந்தாங்க, யாருமே தேவையில் இருப்போர் இல்லை. இன்றைக்கு அதே மனநிலையை நாம் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடம் இருப்பது பற்றாக்குறை அல்ல, பகிராத குறையே. அந்த குறையை போக்குவோம். இறைவன் நம்மை அவருடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எழுந்து நின்று நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அவர் அன்பு ஒரு நாள் குறைந்திடுமோ? பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே இருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகளில் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கண்ணி வரிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அருகிலின் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை ஏற்றி போற்றி ஒரே குரலாய் முடிவின்றி சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதல் ஆட்சியால் இறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமதீரப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் லூர்தானந்தம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். எங்களை எல்லாம் படைத்து காத்து வருகின்ற எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்நாளில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக லிவிங்ஸ்டன் செல்லின் இவருடைய குடும்பத்திற்காக செபிக்கின்றோம். இந்த அன்பு குழந்தைக்கு நல்ல உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் தந்திருளும்படியாகவும், மேலும் தகப்பினை இந்நாளில் நிகழ வேண்டிய இந்த விழாவானது நல்ல முறையில் நிகழ்ச்சிகள் நடைபெற உமது அருளையும் வல்லமையும் பொழிந்திருளும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பையும் தந்திருளும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். மேலும் தகப்பினை நீரி உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எம் சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் லிவிங்ஸ்டன் செல்லின் இவருடைய குடும்பத்தில் மரித்தார்களோ அவர்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் புனித அந்தோணியார், புனித தோமையார், புனித செபஸ்தியார், புனித மதத்திரை சம்மாள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சபேரியா, எம் ஊரின் பாதுகாவலி புனித குழந்தை திரேசம்மாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆக்கிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பகிர்ந்து துமரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கவும் நம் பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தின் மனிதங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிட நல்லவும் மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் என் நிற்பராக இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை வெற்றி கண்ணோக்காமல் நாங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ் தெரிவித்துக் கொள்வோம். இறைவனின் செம்மறியே நம்மேல் இரக்கம்
கையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்பரியே எம்மே நிறக்கமையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்பரியே இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்ற இறைவன் இவரே. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாக. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளின் நிலையான நிலைவாகிய இத்திரு உணவை கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மெய் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. நன்றி. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. கேத்தரின் நேசிகா இவருடைய காதணி விழாவிற்கு லிவிங்ஸ்டன் செலின் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக திருப்பலி நிறைவேற்றி அன்பு செல்விக்காக வேண்டுவதற்காக நமது அழைப்பை ஏற்று திருப்பலி நிறைவேற்றி ஒட்டுமொத்த நம் அனைவருக்காகவும் ஜெபித்த தன்னலமற்ற பணிக்கு மணிமகுடமாக விளங்கக்கூடியவரும் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியினுடைய ராஜகம்பீரம் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் தந்தையாகவும் இருக்கக்கூடிய நமது பாசத்திற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நமது அருள் தந்தை ஒனாசியஸ் அவர்களுக்கு கேத்ரின் நேசிகா அவர்களுடைய தகப்பனார் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மயில் வித்து கௌரவப்படுத்துகின்றோம். நாளைய சமுதாயத்தின் மாற்றம் இன்றிலிருந்து எண்ணிலிருந்தே தொடங்கட்டும் என்று உத்வேகத்தோடு கொம்படி மதுரை பங்கிலே உற்சாகத்தோடு
பணியாற்றி நம்மளையெல்லாம் ஆன்மீக வழியிலும் கல்வித்துறை வழியாக கல்வி பணியையும் மிக சிறப்பாக ஆற்றி நம் மனங்களில் நம் இல்லங்களில் இடம் பிடித்த பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தந்தை, போற்றுதலுக்குரிய அருள் தந்தை காணிக்கே வில்லியம் அவர்களுக்கு குடும்பத்தாரின் சார்பாக பொன்னாடையை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். பத்தில் ஒருவராக இல்லாமல் பத்தில் முதல்வராக இருந்து வழக்காணி கிராமத்தை வழிநடத்தி அனைத்து காரியங்களிலும் முன்னின்று மக்களை ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து அனைத்து வழிபாட்டு நிகழ்வுகளையும் ஊர்காரியங்களையும் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய அன்பு கிராம கத்தோலிக்க சங்க தலைவர் அன்பு அப்பா அவர்களுக்கு கிராம கேத்தரின் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம், அன்போடு அழைக்கின்றோம். பங்கு பணி கிளை கிராம ஆலய பணிகளில் திருப்பலி திருவிழா நேரங்களில் அனைத்து நிகழ்விலும் முன்னின்று பீட அலங்காரம், சிறுவர்களை ஒருங்கிணைத்தல், மறைக்கல்வி ஓதித்தல் அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக செய்து வருகின்ற பாசத்திற்கும் மரியாதைக்குரிய கொம்படி மதுரை அருள் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்கின்றார்கள் கேத்தரின் நேசிகா குடும்பத்தின் சார்பாக. சுவர் இல்லையேல் சித்திரம் இல்லை என்பார்கள். இத்திருப்பலியை சிறப்பாக நடைபெறுவதற்கும் சிறந்த முறையிலே அமைவதற்கும் கீபோர்டு வாசித்து மிக சிறந்த முறையிலே அவளோடு இணைந்து பாடிய அன்பு தம்பி பெஞ்சமின் மற்றும் பாடல் குழுவினர் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கீபோர்டு வாசித்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு கேத்தரின் நேசிகா குடும்பத்தின் சார்பாக பொன்னாடையை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள். சுத்துப்பட்டி எட்டு கிராமமும் கேட்கும் அளவுக்கு ஒளி ஒளி அமைத்து கொடுத்து இத்திருப்பலியை சுத்துப்பட்டி எட்டு கிராமமும் கேட்கும் அளவுக்கு மிக சிறந்த முறையிலே வருடத்திற்கு வருடம் முன்னேற்றத்திலே எங்கள் கிராமத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் காஜிரா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் பொன்னாடையை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். அவர்களோடு உடன் உழைக்கின்ற அன்பு சகோதரர்கள் அத்துணை பேருக்கும் அன்பு என்ற ஆடையை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். இத்திருப்பலிக்கு பேடு வாசித்து சிறப்பித்த அன்பு அண்ணன் அவர்களுக்கும் கேத்தரின் நேசிகா குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். அன்பு அண்ணன் அவர்களை பாசத்தோடு அழைக்கின்றோம். நமது பங்கு தந்தை அவர்கள் வருகை புரிந்த நாளிலிருந்து வழக்காணிகளே புதிய புதிய மாற்றங்களை நாம் காண்கின்றோம். ஆலய பணிகளை சுத்தம் செய்வது, ஆலயங்களை பராமரிப்பது என்று அதற்கென்று தனி ஆட்களை நியமித்து மிக சிறந்த முறையிலே தந்தை அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட வகையில் இக்கோயிலை தினந்தோறும் ஜபம் சொல்லி கோயிலை பராமரித்து வருகின்ற அன்பு அக்கா கோயில் பிள்ளை மேரி அக்கா அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். வருகை புரிந்த உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள், கிராம பெரியோர்கள், சுற்றுவட்டார இறை சமூக மக்கள் அனைவருக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்டு திருப்பலிகளை பங்கேற்று இவ் அன்பு செல்விக்காக கேத்ரின் நேசிக்காவுக்காக
ஜெபிக்க வந்துள்ள அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்பு என்ற பொன்னாடையால் போர்த்தி உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். Thank you.
அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகன் லிவிங்ஸ்டன் அவருடைய இணையர் ஜெலின் ஆகியோருடைய அன்பு மகன் கேத்ரின் நேசிகா அவர்களுடைய செவி பொன் அணியும் விழாவிற்கு உள்ள நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்த்த வந்திருக்கிற என் உயிருக்குரிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். தமிழர் மரபில் காதலி விழா என்கிற இந்த செவிப்பொன் பூட்டும் விழா நீண்ட நெடிய காலமாக தொன்று தொட்டு தொடர்ந்து வருகிறது. பெண்கள் நகை அணிகிறார்கள், காதுகளில் தோடு தொங்கட்டான் தன்னட்டி இவையெல்லாம் அணிகிறார்கள். அவர்களுக்கு காது குத்துவது என்பது சரி. இப்ப ஆண்களுக்கு எதற்காக தமிழர் பரம்பரையின் மரபில் குத்துகிறார்கள் என்று யாராவது ஒருவர் நம்மை ஏமாற்றுகிறார், பொய் செய்தியை சொல்லுகிறார் என்றால் எனக்கு ஏற்கனவே காது குத்தி விட்டார்கள் என்று சொல்லலாம். காது குத்துறது என்றால் அதுக்கு வேற பொருளும் பொய் சொல்றது, ஏமாற்றுறது, காதுல பூச்சுத்துறது, காது குத்துறது, இப்படி எல்லாம் நம்ம
சொல்லிக் கொள்வது உண்டு. தமிழர் மரபு என்பது தமிழர்கள் என்பது வீர பரம்பரையில் வந்த ஒரு இனக்கூட்டம். அதனால் இந்த மரபில் வந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஒரு தழும்பு உடலிலே இருக்க வேண்டும். வீர தழும்பு உடலிலே ஒரு காயம் ஒரு வடு இருக்க வேண்டும். அப்படி அந்த மரபின்படிதான் ஆண்களுக்கும் காது குத்துகிற பழக்கம். மற்றிடத்தில் கீறலாம், காயத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் அந்த செவியினுடைய அந்த இடம் மெண்டிதாக இருப்பதால் அங்கே ஒரு காயத்தை ஏற்படுத்தும் ஒரு தழும்பை ஏற்படுத்துவது எளிதாக இருக்கிறது. அதனால் இந்த காது குத்துகிற வழக்கம் ஒருவேளை நம்முடைய மரபில் நமது மூதாதைகள் ஒருவேளை உடலில் எந்த காயம் இல்லாமல் பிறந்த உடனேயே பிறந்தோ சில காலமோ அப்படி குழந்தைகள் இறந்து விட்டால் நெஞ்சை கீறி புதைப்பதை மரபாக வைத்திருக்கிறார். உடலில் காயமே தாங்காமல் ஒரு மான மரவன் ஒரு மரத்தி மரணிக்க கூடாது என்பது மரம். அப்படித்தான் ஆண்களிலும் நமக்கு காது குத்துற வழக்கம். இப்ப எனக்கு காது குத்தி இருக்குது. 5 வயது வரைக்கும் தோடு போட்டு எங்க அன்னைக்கு நல்லா தெரியும். நீங்க பார்த்துருப்பீங்க என்னை எங்க அண்ணி வந்து பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. எங்க அண்ணியெல்லாம் என்னை கருவாப்பையன் தான் கூப்பிடுவாங்க, உங்களுக்கு தெரியும். எங்க அப்பாவுக்கு 5 அத்தைகள், அது கடைசி அத்தையுடைய மகள் தான் அந்த எங்க அண்ணி. அந்த 5 வயது காது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தோடு போட முடியும். அவ்வளோ பெரிய காதுனா அந்த துவாரம் இருக்கு, ஓட்டை இருக்கு. என் நண்பர்கள் அந்த வந்து நீ காது குத்திருக்க அப்படின்னு நான் சிரிப்பேன். அவங்க வேற இனம் சார்ந்தவர்கள் வேற மாநிலத்தை சார்ந்தவர்கள்லாம் கேட்பாங்க, நான் காது குத்திருக்கேன் இல்லைங்க எங்களை குத்தணும் அப்படின்னு. உங்கள மாதிரி ஆளு வந்து குத்திடுவீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே குத்திட்டு வந்தோம். அப்படி ஒரு வீர மரபு நீங்க பாக்குறீங்க. நம்ம கோயில்கள் எல்லாம் அழகு குத்தி ஆடுவது, விழா குத்தி தேர் எழுப்பதெல்லாம் இருக்கு. அழகுத்து என்பது வீர மரபில் வந்தவன். நம்ம எல்லோருமே வந்து போர் மரபில் வந்ததுனால போர் என்று வந்தால் வாழும் வேலும் எடுத்துக்கொண்டு நாம் சண்டைக்கு செல்லணும். அப்ப போருக்கு போனால் வாழால் வெட்டப்பட்டோ வேளால் குத்தப்பட்டோ காயம்படும் என்கிற ஒரு அச்சம் இருக்கக்கூடாது என்பதற்காக இளம் வயதிலேயே காதை குத்தி பழக்குகிறார். பிறகு போரில் போகும்போது காயம் இவ்வளவுதான் என்பதை காட்டுவதற்குத்தாக அழகு குத்து இந்த தாடைக்கும் இந்த தாடைக்கும் இருக்கிற மெல்லிய சதைப்பகுதியில் வேலை குத்தி அதன் காயாரும்போது ஏ இவ்வளவுதான்டா வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்குது. இடுப்புல வந்து ஒரு சங்கிலியை போட்டு தேரை இழுக்கும் போது அந்த தேர் இழுக்கிறத பார்க்கும்போது இவ்வளவுதான்டா காயம் வந்து வலிக்குது. பறவை காவடியில பாத்தீங்கன்னா அப்படியே உடல் முழுக்க கொக்கியில தொங்கிக்கிட்டு உடலை முழு உடலை தொங்க விட்டு வருவதை பார்க்கும்போது அந்த காயம் மாறிய பிறகு அவனுக்கு என்ன வரும் அந்த வீரனுக்குன்னா இவ்வளவுதான், வாளால் வெட்டப்பட்டாலும் வேளால் குத்தப்பட்டாலும் காயம் இவ்வளவுதான் வலிக்கும் என்று பயிற்சி எடுத்து விட்டதால் போர் என்ற உடனே வாளையும் வேளையும் தூக்கிட்டு வேல் வேல் வெற்றி வேல் என்று களத்திலே பாய்ந்து வருவான். அப்ப அந்த போருக்கு ஒவ்வொரு மகனையும் தயாரிக்கிற மகளையும் தயாரிக்கிற பயிற்சி தான் இந்த அழகு குத்துதல், இந்த விழா குத்தி ஆடுதல் இதெல்லாம். அதில் ஒரு மரபில் ஒன்றுதான் இந்த காது குத்துதல். இது காது குத்துறது நகை அணிகிறதுக்குன்னு இல்லை. இப்ப பரவாயில்ல, எங்க பிள்ளை என் பேத்தையெல்லாம் வந்து அழுகுது. அது சொன்ன கலட்டுன்னு 10 வருஷம் கழிச்சு சொல்லு, நாங்க கலட்டிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 10 வருஷம் கழிச்சு இதை விட பெரிய தோடா போடு பெரிய தொங்கட்டானா போடுன்னு நம்ம பிள்ளைய சொல்லுமே வெளியே கலட்ட சொல்ல. இப்போ எங்க அப்பத்தாக்கள் எங்க அத்தையெல்லாம் கூட பெரிய தண்டைக்கு காதை இப்படி தொங்க வச்சு வளர்க்கறது. அப்ப மரம் இப்ப அப்படி இல்லை. இப்ப நாகரீகங்கிற பேர்ல அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்கள் அப்ப தரம்ப தண்டைக்கு வச்சிருக்கிறது பார்க்க அசிங்கமா இருக்கு. கூட்டிட்டு போய் அறிவு சிகிச்சை பண்ணி ஒட்ட விட்டதெல்லாம் இருக்கு. அப்படிலாம் நாகரீகங்கிற பேர்ல நமது பண்பாடு நமது மரபை நாம் சிதையை கொடுத்துடும். அந்த மரபு மாறாமல் இன்று நம்முடைய அன்பிற்குரிய செல்லம் நம்முடைய கேத்தரின் நேசிகா அவர்களுக்கு செழிப்பூர்ண அள்ளியின் விழா நடந்திருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த நிகழ்வில் பங்கேற்க நான் எனக்கு எங்க அண்ணன் எங்க அண்ணி ரெண்டு பேரும் வந்து எப்படின்னா வேற ஆளா இருந்தா இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, உண்மையிலே வேலை இருக்கு. மறுக்க முடியாத மாதிரி ரெண்டு பேரும் என் மகன் மட்டும் கேட்டிருந்தேன் போட எனக்கு நிறைய வேலை இருக்குங்களா. எங்க அண்ணன் என்னை வந்து அன்பின் பிணைப்பில் என்னை வந்து என் தம்பி சின்னவன் அனுப்புறதா என் மனைவி அனுப்புறதான்னு குழப்பத்துல இருந்தேன். அப்ப
நேற்றுக்கு முத நாள் இரவு வந்து நான் பஞ்சாப்ல இருந்து வந்து இறங்கினேன். இறங்கி அடுத்த நாள் கோயம்புத்தூர்ல ஒரு புத்தகம் வெளியிட்டு நேற்று வெளியிட்டு இரவே வந்து மதுரையில் தங்கி காலையில் கிளம்பி இங்கே சரி பங்கேற்று விடுறோம். ஏன்னா என் மகன் வீட்டில் வந்து அப்பா சுத்தப்பா எப்படியாவது வந்துருங்கப்பான்ட்டா, சரி போயிடுவோம் அப்படின்னு வந்துட்டேன். நீங்க இதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த காதணி விழாவில் வர அந்த காதணி எடுத்து வச்சுக்கிட்டு எந்த வேலை இருக்காது ஒரு ஊரா காதலத்துக்கு தான் நான் போகணும். அண்ணே அந்த இதுக்கு போனீங்கல்லண்ணே, என் பொண்ணுக்கு வந்துருங்கல்ல, என் மகனுக்கு வந்துருங்க, வேற வேலை செய்ய முடியாது. அதனால தான் இதை நான் வந்து திட்டமிட்டு தவிர்க்கிறது. ஏன்னா திருமண நிகழ்வுக்கு, வீடு திறப்பு விழாவிற்கு, காதணி விழாவிற்கு போகணும்னா நான் அந்த வேலையை மட்டும்தான் செய்ய முடியும், வேற வேலை செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சோண்டு மூளை நிறைய வேலை, அதனால எல்லாருமா சேர்ந்து எனக்கு நிறைய நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும், அது கஷ்டம். அதனால மற்றவங்க நான் வரலையேன்னு கோச்சு கூடாது. நீங்கள் இந்த உங்கள் அண்ணன் இதுக்கு மட்டும் போனியே அதுக்கு போகலையே அப்படின்னு போகிறேன். நான் ஜெயிச்சுட்டு நிம்மதியாக ஆறுதலாக இருக்கும்போது வரேன். இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிட்டு இருந்தால் கஷ்டம். அதனால இந்த நிகழ்வு உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக இருந்தது. ஏற்கனவே இந்த இடத்துல தான் என் மகன் திருமணத்துக்கு நான் வந்து இதை நடத்தி வச்சேன், எனக்கு நினைவு இருக்கு. இன்னைக்கு பேச்சுக்கு காது மற்ற விழாவில் வருவேன். நாளைக்கு அவர் திருமணத்துக்கு நான் வந்து பங்கேற்பேன். அதுக்கு நாங்கள் ஒவ்வொரு அங்கலமாக உயர்ந்து வருகிற பிள்ளைகள். இந்த வேலையை செய்வேன்னு நான் நினச்சதில்லை. இது எனக்கு கையளிக்கப்படும்னு நான் நினச்சதில்லை. நான் செய்ய போன வேற வேலை, இந்த செய்து கொண்டிருக்கிற வேலை வேற. என் தம்பி விஜய் கேட்டாரு, நான் பார்த்த அண்ணன் இது இல்லையே அப்படின்னு கேட்டாரு. அவர் அண்ணன் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அண்ணன் இது இல்லையே, 5-10 வருஷத்துக்கு முன்னாடி. அது உண்மைதான், நான் உங்க அண்ணன் உங்க அண்ணனா தான் இருக்காரு. ஆனா எங்க அண்ணனை பார்த்ததுல இருந்து நான் அது வேற அண்ணன் மாற வேண்டியதா ஆயிட்டது. அதான் உண்மை. அப்ப இது மிகப்பெரிய பொறுப்பும் கடமை. ஒரு தேசிய இனத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை, அதன் ஏழ்மை வறுமையிலிருந்து, பசி பட்டியலிருந்து ஒரு இனத்தை மீட்பது, காப்பது என்பது பெரிய 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 வேலை. அந்த வேலையை செய்கிற ஒரு கடமைங்கிறது. இது ஒரு சாதாரண குடிமகனுக்கு கையளிக்கப்பட்டுருச்சு. எங்கள் அப்பா பெரிய அமைச்சர், முதலமைச்சராக இருந்தார். ஒரு கட்சி, அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 8 வருஷம்தான் தேர்தல் அரசியலுக்கு வந்து 8 வருஷத்தில் எளிய பிள்ளைகள் 8 விழுக்காடு வாக்கை தொட்டு இருப்பது இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்தியாவிலேயே சிலர் புகழ் பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்கன்னா 49 வருஷம் நடிச்சு புகழ் பெற்ற திரைப்பட நடிகர். அவரை யாருக்கும் தெரியாது. என்ன யாருக்கு தெரியும்? எங்க அன்னையுள்ள எல்லாருக்கும் என்னை தெரியுமாங்கிறது தெரியாது. அப்படி இருந்த ஒரு எளிய மகன் பிள்ளைகள் நாங்கள் வந்து இவ்வளவு தூரம் ஏறி வருகிறோம் என்றால் அது ஒரு வரலாற்று பெரும் புரட்சி தான், ஒரு மாறுதல் தான். அந்த மாறுதலை நான் மட்டுமே செய்து முடிக்க முடியும் என்று எண்ணுவது தவறு. என் முன்னால் இருக்கிற நீங்கள், என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள், என் மாமன் மைத்துனர்கள், என் அண்ணன் தம்பிகள், என் அக்கா தம்பிகள் எல்லாருக்கும் கையளிக்கப்பட்ட கடமை. அதை மட்டும் நீங்க குறிச்சு. இன்னைக்கு காதணி விழாவில் காது ஊத்தி இருக்கிற நேசிகாவுக்கு நாளைக்கு குடிக்க தண்ணி இருக்குமா உங்களுக்கு தெரியும், சுவாசிக்க காத்துக்குமா தெரியும், நஞ்சில்லாத உணவு இருக்குமா, எந்த உணவுன்னு விஷமாக இருக்கிறது, எப்படி உண்பீர்கள், யாரும் நாம் யோசிக்கிறது. அன்னைக்கு ஆங்காங்கே ஒரு இடத்தில் புற்றுநோயில் மரணம் வந்தது. இன்னைக்கு 90 பேர் மரணம் புற்றுநோயா இருக்கிறது. ஏன்? நீர் விஷமாயிட்டது, குடிக்கிற தண்ணி, சாப்பிடுகிற சாப்பாடு விஷமாயிடுச்சு. ஏன் விஷமாயிடுச்சு? எல்லாம் கணக்கில்லாத பூச்சி மருந்து, ரசாயன உரங்களை கொட்டி கொட்டி நம் இளைய வைக்கிறோம். அதை பற்றிய விழிப்புணர்வு, சிந்தனை நமக்கு இல்லாதனால நாங்க பேசுறது ஏதோ ஏதோ தேவையில்லாத பேசுகிற சீமான்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நம்பி உயிர்ப்போடு இருக்கிற மக்கள், கிராமத்து மக்கள் தான் இன்னும் வேளாண்மை, ஆடு மாடு வளர்த்து கொண்டு தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மாடு மாட்டு சாணமே உரம், ஆடு ஆட்டுக்குழுக்கை உரம், கோழி கோழி கழிவே உரம், அப்படிலாம் இல்லை. நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு உங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நகரத்துல உங்களுக்கு இல்லை, நகரத்துல சிட்டி. ஆனா நாட்டுக்கோழியை விளை வளர்த்து கொண்டு வர முடியல. அப்ப பண்ணைக்கோழி ஒரு டூப், நாட்டுக்கோழி மாதிரியே ஒரு டூப் செய்யலாம். ஒரு கிலோ தக்காளி வாங்கினீங்க, ஒரு கிலோ கத்தரிக்காய் வாங்கினீங்க, 10 காய் இருக்கும் குறைஞ்சது. இப்ப ஒரே காய் ஒரு கிலோவா வருது, மரம் விதை எடுத்து மாத்திடலாம். தக்காளி அன்னைக்கு 2 நாள் அழுகி போகும், வெடிச்சு போகும். இன்னைக்கு 1 மாசம் ஆனாலும் இருக்கும். தக்காளி அன்னைக்கு கீழே போட்டீங்கன்னா தெரிச்சிடும், இன்னைக்கு கீழே போட்டீங்கன்னா குதிக்கும்.
காரணமா தக்காளி விதைக்கல, தவளையின் கொழுப்பு செதுக்கப்பட்டது செலுத்தப்படுது, சீக்கிரம் கெடாத சுருங்கல அப்படியே ஏன்னா வியாபாரம். இப்ப அந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போறோம்னு, நீ வங்கி நிறைய பணமா இல்ல பெரிய வீடா இல்ல விலை உயர்ந்த காரா, இதெல்லாம் இருந்து என்ன பயன் இருக்குது? என்ன பயன் இருக்குது? கொரோனா வந்துச்சு, 3 வருஷம் எல்லாரும் முடங்கி கிடந்தான். எவ்வளவு நிறைய பணம் இருக்கு, நம்ம போய் நகை வாங்கணும்னு போகலையே, நிறைய பணம் இருக்கு கார் வாங்கிட்டு வரும்னு போகலையே, நிறைய பணம் இருக்கு பட்டாடைகள் உடைகள் வாங்கிட்டு வரும்னு போகலையே, எங்க மளிகை கடை திறந்திருக்குன்னு எல்லாரும் தேடிட்டு இருந்தான். ஏன்னா இதுல எதுவும் இல்லாமலும் வாழ முடியும், முன்னாள் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. நீ செல்போன் கொடுக்க திட்டம் வச்சிருக்க உங்க நாடு, 150 கோடி மக்கள், 100 கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்கு செல்போன் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுக்க திட்டம் இருக்கு, கார் கொடுக்க திட்டம் இருக்கு, சோறு கொடுக்க திட்டம் இருக்கு, ஆனா இல்லை. அப்ப அதை சரி பண்ணணும். யார் சரி பண்ணணும்னா, பாக்குறவங்கலாம் எப்படியாவது விண்ணூர்தி நிலையத்துக்கு போனா வந்து பெரியவங்க சின்னவங்களாம் எப்படியாவது நாட்டை காப்பாத்திருந்த நான் எதுவும் மாட்டேங்கிற மாதிரியும் நீ எப்படியாவது வந்துரு அப்படின்னா, பஸ் பிடிச்சா வர்றது இந்த லாரி மடிச்சு வர்றத நீங்க ஓட்டு போட்டாதான் வர முடியும். இது நானா வர்றது மாதிரி பேசுறது. இன்னும் சிலர் சீமா வரணும் வரணும், நல்லா தான் பேசுறாப்புல வரணும் வரணும் என்கிட்ட நானா வர்றது. சீமானுக்கு ஓட்டு போட்டு ஓட்டை வீணாக்கணும், 50 வருஷமா இந்த அயோக்கிய பேர்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கிட்டு எனக்கு ஒரு ஓட்ட போடுறதுல வீணாயிருந்து நினைக்கிற மக்களையும் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஆனாலும் நீங்க எங்களை விட்டுட்டு போனாலும் நாங்க உங்களை விடுறதா இல்ல, இது இது விடாது கருப்பு மாதிரி விரட்டிக்கிட்டே தான் இருப்போம். அதனால ஐயா அப்துல் கலாம் அவர் சொன்ன மாதிரி, நீ முடிகிற வரை முயற்சி செய்யடாங்கிறது இல்ல, நீ நினைச்சது முடிகிற வரை போராடுறாங்கிறார். நாங்க நினைத்ததை முடிகிற வரை முடிக்கிற வரை போராடி கொண்டுதான் இருக்கும், முயற்சி செய்து கொண்டுதான் இருப்போம். எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவா, உள்ளூர் மாடு மேல உட்காந்து சீமான்னு சொல்லுங்களேன், சீமா ஆமா இந்த கம்மாக்கரையில பாட்டு பாடிக்கிட்டு சுத்திட்டு இருப்பானே எங்க அண்ணன், எங்க அன்னைக்கு தெரியும் அந்த பையலா, ஆமாண்ணா இந்த கவுர் ஊரா போய் கபடி விளையாடுவானா அந்த பையலா, ஏன்னா அவன் பார்க்கும்போது இதை விட்டு வெளியில போனா சீமானா பஞ்சாப் பையன் கூட வந்தீங்கன்னு வைங்கல்ல பயந்துருவீங்க. மொத்த சீக்கிரம் என்ன சீமானா சீமானாம்மா, 80 வயசு பெரியவங்க கூட என்னை சீமானான்னு சங்கடமா இருக்கும். இவங்கெல்லாம் நம்ம அப்பா வயசு வந்துட்டு நம்மளை அண்ணா அண்ணான்னு கும்பிடுறாங்களே அவ்வளவு மரியாதையை கொடுப்பாங்க, அவனுக்கு தெரிய நான் யாரு. அதனால இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு அதிக வாக்கு செலுத்துறது சிவகங்கையில் இருக்கிற என் சொந்தங்கள் தான், என் மட்டும் அங்கேயும் போட்ட வேட்பாளர் வந்து ஐயா பா சிதம்பரம் பா சிதம்பரத்தின் மகன், அது மாதிரி புகழ்பெற்ற பெரிய வேட்பாளர், சாதாரண ஒரு தங்கச்சி நிறுத்தினார். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் வருவார். பேரன்பு கொண்டு நாங்கள் எங்கள் மண்ணை எங்கள் மக்களை காதலிக்கிறோம், எங்கள் காதல் எங்கள் அன்பு என்னைக்கு எங்கள் மக்களுக்கு புரிய தொடங்குதோ அன்னைக்கு எங்ககிட்ட அதிகாரம் வரும். இந்த நாட்டு மக்களையும் சொற்கம் போல வைத்து தாங்கும் இந்த பூமியை மாற்றி நாங்கள் வாழ வைப்போம். பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, ஏழ்மை இருக்காது, வறுமை இருக்காது, படிக்க கல்வி இருக்கும், படிச்சா வேலை இருக்கும், குடிக்க தூய நீர் இருக்கும், சுவாசிக்க காற்று இருக்கும். பாருங்க எப்படி செய்கிறேன், ஹால் சின்ன அந்த கனவு பெருசு, எல்லாரும் எங்களுக்கு துணையாயிருங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு. இன்னொரு தடவை நான் எப்போ உங்கள் ஊரில் வந்து சந்திப்பேன் பார்ப்பேன்னு தெரியல. எங்கள் அக்கா என்னை கேட்குறாங்க, எங்கள் அக்கா பெரியவர் என்ன, நான் ஓட்டு போட சொன்னால் உன் தம்பி முன்னாடிலாம் பரமக்குடிக்கு வருவார், உன் வீட்டுக்கு இப்போ வர்றதே இல்லையே, நீ ஒரு தடவை அந்த சாலையில் தான் போவேன், ஆனால் அக்காவுக்கு போக நேரம் இருக்காரு. எத்தனை முறை நான் சிவகங்கைக்கு வந்திருக்கேன், அம்மாவை போய் பார்க்க நேரம் இல்லை, அது எனக்கு விதிக்கப்பட்ட கடமை. அதனால அதையெல்லாம் மறந்துட்டு இந்த வேலையை செய்யணும். அதனால இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. உங்களை எல்லாம் ஒரு சேர சந்திக்கிற வாய்ப்பை கற்றுக்கு நான் பெரிதும் மகிழ்ந்தேன். நம்மளுடைய அந்த பிள்ளை எல்லா காலமும் வளமனம் வச்சு மனநிறைவோடு நீண்ட காலம் நிறைவோடு வாழ நிறைந்த மனதோடு வாழ்த்துகிறேன். அன்பு செல்வம் கேத்கிறேன் நேசிகாவது வாழ்ந்த வல்லாண்டு, உங்கள் எல்லோருடைய அன்பையும் எடுத்து என்னுடைய ஆர்வியில் துணை கைகளில் காலிவிட்டு அவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இணைத்து வாழ்த்துகிறேன். வாழ்ந்த வல்லாண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றி. We'll be right back.
Ryan Little.